வணக்கம். இன்றைக்கு 10வது சாப்டர் பிழையின்றி எழுதும் முறைகள், எழுத்து பிழை, சொற்பிழை, சொற்குறிப்பு பிழை, வாக்கிய பிழை, மெய்ப்பு திருத்தம். இன்னைக்கு பிழையின்றி எழுதுவது மிக ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது எழுத்துக்களை அழகாக எழுதுறது மட்டும் அல்ல, அதில் பிழை இல்லாமல் இருக்கணும். தமிழ் அதுவும் குறிப்பாக தமிழ்ல வந்து நிறைய பிழைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய எழுத்துக்கள் இருக்கிறதுனாலையும் உச்சரிப்புகள் வித்தியாசப்படுறதுனாலையும் நீங்க வந்து அந்த பிழையெல்லாம் எழுதுன்னு சொன்னா அந்த பிழையின்றி எழுதுகிற முறையை பின்பற்றணும். அது வந்து தமிழ் இதுல நீங்க தேர்வு எழுதும் போது மட்டும் இல்ல, கட்டுரைகள் எழுதும் போது சரி, அல்லது உங்களுக்கான சில இது கதைகளோ கவிதைகளோ எழுதும் போது சரி, பிழையெல்லாம் பிழையின்றி முறைகளை தெரிஞ்சுக்கணும். இதுல என்னென்ன மாதிரியான பிழைகள் வரும் அப்படிங்கிறதையும் அதுக்கு உதாரணத்தோட என்ன மாதிரியான பிழைகள் வருங்கிறது உதாரணத்தை எடுத்துக்காட்டோட இங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த இதுல நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். என்ன மாதிரியான வகைகள் பிழை, எழுத்து பிழையில என்னென்ன வகைகள் இருக்குது, அதை நாம் எப்படியெல்லாம் சரிப்படுத்திக்கணும், சரிப்படுத்துறதுக்கான வழிமுறை தெரிஞ்சுக்கலாம். நாம் நமக்கே தெரியாது, ஏன்னா எது பிழை எது சரி அப்படிங்கிறத நமக்கு தெரியாது இல்லையா. ஆகவே சரியானதை தெரிஞ்சுக்கும் போது பிழையானது நமக்கு என்னென்ன புரியும். அந்த அடிப்படையில் பிழையின்றி எழுதும் முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கோங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னு சொல்ல ஒரு நாளியமான பிழை நமக்கு வரும், எழுத்து பிழை, சொற்பிழை, சொற்பிரிப்பு பிழை, வாக்கிய பிழை. இதுதான் முக்கியமாக வரக்கூடிய பிழைகள். அதாவது எழுத்து பிழை, சொற்பிரிவு பிழை, அப்புறம் சொற்பிரிவு பிழை, சொற்பிழை, சொற்பிரிவு பிழை, சொல்லுலையும் பிழை வரும், அந்த பிரிவிலையும் பிழை வரும், அப்புறம் வாக்கிய பிழை. அதுல முதல் இது எடுத்துட்டீங்கன்னா எழுத்து பிழை. எழுத்து பிழையில சில நிறைய வெவ்வேறு இது வரும். எழுத்து பிழை நிகழும் இடங்கள் எங்குகள்னு பாத்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு தெரியாததுனாலும், எழுத்துக்களுக்குரிய வடிவம் சரியாக அறியாததுனாலும், இரு சொற்கள் சேர்க்கையில் இடத்து சேர்க்கையில் இடத்திற்கு தகுந்துவாரான வள்ளின ஒற்று இல்லையா, இக்கு இச்சு இப்பு இதெல்லாம் இல்லையா, இடம் பெறாதனாலும் இடம் பெறாத இடத்துல இருந்தாலும் அல்லது தேவையில்லாத இடத்துல இருந்தாலும் பிழைகள் நேரிடலாம். எழுத்துப்பிழை மூன்று வகை அதை பிரிச்சுருக்காங்க. ஒளியொத்த எழுத்துப்பிழை, வடிவறியா எழுத்துப்பிழை, சந்திப்பிழை. இந்த மூணு தான் முக்கியமா எழுத்துப்பிழை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வர இதாக. அடுத்து வந்து ஒளியொத்த எழுத்துப்பிழை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே மாதிரியான ஒளி உள்ள எழுத்துக்கள் இருக்குது. அப்போ அந்த ஒரே மாதிரியான எழுத்துக்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஒளி உள்ள இது போட்டு வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரே மாதிரி உச்சரிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் நமக்கு வந்து அதனுடைய அர்த்தம் வேறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா லாவும் லாவும் வந்துச்சுன்னா அது சம்மந்தமாக இப்போ லா லா லை லோ லே எல்லாமே ஒரே இதாக இருக்கும். அப்போ அது சேர்ந்து வரக்கூடிய இடத்துல வரும். அதே மாதிரி ரா ரா அதே மாதிரி ரெண்டு சொல்லினா நா நா மூணு சொல்லினா அதே மாதிரி ஞா நா ஞா இல்லையா இதெல்லாம் வரும்போது விஞ்ஞானம் அப்படிங்கிற இல்லையா அது மாதிரி இருக்கும். ஒழிப்பு முறை இடத்துல ஒரே மாதிரியான ஒழிப்பு முறைகள் கொண்டவையாக அமையும் போது எழுத்து பிழை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றேன். குறிப்பா இது எதுல வரும் சொன்னா லா லா ரா ரா நா நா ஞா ஞா இதுதான் முக்கியமா வரக்கூடிய இது. இந்த எழுத்துக்கள் வரும்போது நமக்கு எதை எது எங்க போடுறோம் அப்படின்னு சொல்லணும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா சில சொற்கள் ரெண்டு வரும், ஆனா அதனுடைய அர்த்தம் வேறையா இருக்கும். வேலை வேலை வேலைங்கிறது நம்ம வேலை இதுக்கு போறது என்ன எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது இல்லையா, வேலைக்கு போறது வேலை செய்ய போறது. வேலைங்கிறது அந்த நேரத்தை குறிக்கிறதா இருக்கும். இந்த இடைவேளை அப்படின்னு போடுறோம் இல்லையா, அப்ப இடைவேளைன்னு போடும்போது இந்த வேலையை போட முடியாது இல்லையா. அதே மாதிரி கலை கலை அப்படின்னு சொன்னா கலை அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்ட்ஸ் இல்லையா, அதை பற்றியான இது. கலை அப்படின்னு சொன்னா நம்ம இது வீடு இல்லையா, நம்ம வந்து கலை செடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இரண்டுக்குமான வித்தியாசம். அதே மாதிரி பழம் பழம் நமக்கு பழம்ங்கிறது ஃப்ரூட்ஸ் குறிக்கும், பழம்ங்கிறது ஸ்ட்ரென்த் குறிக்கும் இல்லையா. அறிந்தான் அறிந்தான் அப்படிங்கிறது இது வித்தியாசமானது. அறிந்தன் அப்படிங்கிறது வேற, அறிந்தான் அப்படிங்கிறது வேற வித்தியாசமானது. அறை அதே மாதிரி அறை அறம் அறம் பனி பனி இல்லையா, இது பனிங்கிறது பனித்துளி குறிக்கும், பனிங்கிறது வேலை செய்கிறது குறிக்கும். கன்னி கன்னி அப்படிங்கிறது மனம் மனம் இல்லையா, இது மனம்ங்கிறது இது ஸ்மெல் இதே வரும், மனம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளை என்ன செய்யணும் சொன்னால் அது எந்த மாதிரியான இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது, அது எத்தனை சுழி, இரண்டு சுழியா நாலு சுழியா அப்படின்னு பார்க்கணும். அறம்னா இந்த ராவா அந்த ராவா அப்படின்னு பார்க்கணும். அரை அரை அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்க்கணும். அது இது இதனால வரும். அது சில இது என்ன, அந்த எழுத்து எழுதும் போதே கூட நமக்கு வித்தியாசமாக இருக்கும், ஒரே மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். அஞ்ஞானம் அப்படிங்கிறது விஞ்ஞானம் அப்படின்னு, விஞ்ஞானம் அப்படின்னு எழுத்துக்களை மாற்றி எழுதும் போதும் சொல் மாறாமல் இருக்கும். இது வந்து வந்து அஞ்ஞானம் அதே மாதிரி விஞ்ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு எழுதலாம்.
அதே மாதிரி சில பார்த்தீங்க சொன்னா எழுத்து மாறி வந்தாலும் கூட அர்த்தம் ஒன்னா இருக்கு. அதாவது அனுதாபம் அனுதாபம், இந்த நூ போடுறோம் இந்த நூ போடுறோம், ரெண்டு நூவும் போடலாம், ரெண்டும் இதா இருக்கு தவிர ரெண்டும் சரிதான். அதே மாதிரி அனுமதி அனுமதி அப்படிங்கறத நான் பெருனர் போடுறேன், அந்த மாதிரி அனுமதி அனுமதி ரெண்டுமே இந்த நூ போட்டாலும் சரி இந்த நூயும் போட்ட ரெண்டு சொல்லியும் போட்டாலும் சரியானதாக இருக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரியும். சில சில வார்த்தைகள் மட்டும்தான் இது இருக்கு, அதனால அதை மடனமே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வரும்போது இருந்துச்சு. அடுத்து வடிவரியா எழுத்துப்பிழை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குறில் நெடில் வேறுபாடு அறியாமல் எழுத்துக்கள் பயன்படுத்தலும், ஒரு சொல்லுக்கு தேவையான எழுத்தினை விடுவதும், தேவையற்ற எழுத்து சேர்ப்பதும், ஒழிக்கும் போது ஏற்படும் தவறு ஆகிய பிழைகளை வடிவரியா எழுத்துப்பிழைகளாக அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க வந்து என்னன்னா தேவையானவற்றை விடுதல், இடையில வரக்கூடிய எழுத்து விட்டுருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்துக்காட்டா பாருங்கன்னா உடுக்கை இருக்கை இல்லையா, அதே மாதிரி இப்ப உடுக்கை அப்படிங்கிறது இருக்கிறத உடுக்கை அப்படின்னு போடுறோம், ஈக்கு விட்டுறோம், இருக்கையே இருக்கை அப்படின்னு சொல்றோம். இது போல இக்கு இச்சு இக்கு போன்ற எழுத்துக்களை விட்டு விட்டு எழுதுவது உண்டு. இத்தவறுகளை நீக்க இது போன்ற வள்ளின மெய்யெழுத்துக்களை சேர்த்து எழுதுகின்ற சொற்களை அதிகமாக எழுதி பழகின்ற வழக்கத்தை பயிற்சியின் மூலமா தான் வருகிறாங்க நிறையாவே. இக்கு இச்சு எல்லாம் எப்படி இருக்கு, அதே மாதிரி தேவையற்றவற்றை சேர்த்தல், அதே மாதிரிதான் முயற்சி அப்படின்னு சொன்ன போது முயற்சி அப்படின்னு சொல்லி இச்சு சேர்த்திடுவோம், நாற்காலி அப்படின்னு நாற்காலி அப்படின்னு சொல்லி அது இக்கு கூடுதலா சேர்த்திடுவோம். இது போல தேவையற்ற எழுத்து சேர்ப்பதும் தவறு, தேவையில்லாம தேவையான எழுத்து விடுறதும் தவறு, தேவையற்ற எழுத்து சேர்ப்பதும் தவறு. இப்ப இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம வந்து பெரும்பாலும் ரெண்டு சேர்ந்து வராதுங்கிறது இல்லையா, சொற்கள் எப்படி ஒரு வல்லொற்றை அடுத்து வேறொரு வல்லொற்றை இணைத்து வருவதில்லை. பாத்தீங்கன்னா இக்கு அப்படிங்கிறது இக்கு இக்கு இச்சு இக்கு சேர்ந்து வராது, முயற்சியில இக்கு இச்சு சேர்ந்து வராது, வல்லொற்று அப்படின்னு நான் சொல்றோம் அது ரெண்டும் சேர்ந்து வராது அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுட்டுமா இந்த மாதிரி நம்ம எழுத மாட்டோம், ரெண்டு எழுத்து வர மாதிரி எழுத மாட்டோம். அதே மாதிரி குறில் நெடில் வேறுபாடு அறியாது இருத்தல் அப்படின்னு, அதாவது குற்றெழுத்துக்களை பயன்படுத்த வேண்டிய இடங்களில் நெட்டெழுத்துக்களையும், நெட்டெழுத்துக்களை பயன்படுத்த வேண்டிய இடத்தில் குற்றெழுத்துலையும் பயன்படுத்துவோம். இது என்ன ஒருனா அதாவது ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல இல்லையா, அந்த ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு மாத்தி போட்டுவாலும் அதுல கால் எழுத்து கால்னா கால் வாங்குறது இல்லையா, அது மாதிரி கா கா அப்படின்னு போடுவோம், கா போட வேண்டியதுல கா போட்டாலும் தப்பு. துணை எழுத்துக்களை பயன்படுத்தும் போது நெடில் குறில் அறியாமல் மாற்றி தவறாக பயன்படுத்தும் போது இந்த மாதிரி இல்லை. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா குறில் நெடில் எழுத்துக்களால் நிகழும் வேறுபாட்டினும் சரியாக அறிந்து கொள்ளாததுனால இது வருது. பாத்தீங்கன்னா தேன் அப்படிங்கறத தென் அப்படின்னு போடுறோம், தென்னைங்கிறது தேன், தென்னை ரெண்டு எழுத்துக்களை போட்டோம்னா தப்பா போயிடும். இப்போ அந்த ஒழிக்கும் முறையில் இருந்து அதை புரிஞ்சுக்கணும் நாம, நம்ம வார்த்தைகளுக்கும் அதுக்கு வரக்கூடியது இருக்கும், அதனால நெட்டெழுத்து குறில் நெடில புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வடிவரியா பிழைகள் அடுத்து போடணும். அது என்னன்னா எந்த மாதிரி என்ன எழுத்துங்கிறது இல்லையா, அது குறிப்பா இந்த மூ லூ லூவா மூவா அப்படிங்கிறது, ஏன்னா மூ மாதிரியே லூ இருக்கும் ஆனா அப்படி இல்லை, மூ வந்து அப்படியே கொண்டு போயிடுறோம், இது வந்து இழுத்து விட்டு கீழே எடுத்துட்டு போறோம். அதனால அதே மாதிரி லாவும் வாவும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, லாவும் வாவும் ஒரே எழுத்தும் போது அதாவது குறிப்பா நம்ம வந்து அச்சுல பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரியும், நம்ம கையில எழுதும் போது லாவா வாவா அப்படின்னு தெரியாது, கொஞ்சம் அதை சுழிச்சுட்டோம்னா அது ஒரு லாவா மாறிடும் வா வந்து. அது மாதிரி லூவுக்கும் லூவுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரியான முழுவதும் அப்படிங்கறது இல்ல முழுவது முழுவதும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கு, ரெண்டு மூ மூ வந்துடும் வந்துடும். அப்ப இந்த மாதிரியான வடிவை சரியாக புரிந்து கொள்ளாமல் பதிவு செய்யாமல் மனதில பதிவு செய்யாமல் இருக்கும்போது இந்த மாதிரியான பிழைகள் வரும். இதை நாம வடிவெறியா பிழைன்னு என்ன இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு கேட்டாங்களே. இந்த மாதிரி ஒழிப்பு பிழைகள், ஒழிப்பு பிள்ளைல நிறைய இருக்கு, அது குறிப்பா தமிழ்ல ஒளி லா 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 இதை வந்து நம்ம சரியா புரியலன்னு சொன்னா அந்த எல்லாமே அந்த சரியான இது சொற்கள் இது இதாகாது. பழம் பழம் அப்படிங்கிறதுல பழமை அப்படிங்கிற வளமை, கல் கல், பால் பள்ளி பள்ளி, இது போன்ற சொற்களை அதாவது ஒவ்வொன்றும் இது பழம்ங்கிறது ஸ்ட்ரென்த்து, பழமைங்கிறது அதாவது ஓல்டு இல்லையா, வளமைனா வளமையா இருக்கிறது, கல்னா நம்ம சின்ன கற்கள் சொல்லுது, கல்லுன்னா கல் குடிக்கிற கல், பால் வேற, பள்ளி பள்ளி பள்ளிங்கிறது ஒரு இது வந்து பள்ளிங்கிறது பள்ளிக்கூடம் இல்லையா ஸ்கூலு, இது போன்ற சொற்களை அடிக்கடி ஒழித்து எழுதி பிழைங்கனால்தான் இப்ப வந்து தவிர்க்க முடியும். தொடர்ந்து இதை கான்சியஸா உணர்வு பூர்வமா நான் பார்த்தேன்னு சொன்னா இந்த பிழைகள் வரதை நம்ம தவிர்த்திடலாம். அடுத்து சந்திப்பிழை, இது மிக முக்கியமானது. இதுல வந்து நிறைய வார்த்தைகள் சந்திப்பிழை தான் வரும், நிறைய தவறுகள் வந்து சந்திப்பிழை தான் வரும். இப்ப வந்து பார்த்து சொன்னீங்கன்னா இடையில வரக்கூடியது விஷயம், இப்போ இசை அப்படிங்கிற சொல்லும் தமிழ் என்று சொல்லும் புணரும் போது சேரும்போது ரெண்டு சேர்த்து எழுதும் போது தான் இதை நமக்கு நிறைய வரும் சந்திப்பிழை. எப்போ வரும்னு சொன்னால் இரண்டு சொற்களை சேர்த்து எழுதும் போது சந்திப்பிழை வரும். இசைத்தமிழ் என்ற சொல் உருவாகிறது இல்லையா, இசையும் தமிழும் சேரும்போது இசைத்தமிழ், இசையை உள்ளடக்கிய தமிழ்
பொருளானது இத்தெனும் சந்தி எழுத்தினால் இசையும் தமிழும் என்ற பொருளின் வழக்கத்தில் இசையும் தமிழும் அப்படின்னு அங்க சேரும் இசை தமிழ் அப்படின்னு வரும். அங்க இந்த இத்து அப்படிங்கிற இது போடணும். அப்படி போடலைன்னா பெரும்பாலும் இது எங்கெங்கெல்லாம் வரும்னு சொன்னா கா ச தா பா இந்த மூணு நான்கு எழுத்துக்கள் வரக்கூடிய இதுல வரும். இது அந்த அந்த எழுத்துவோட ஒட்டிய வரும். இது சார்ந்த எழுத்துக்கள் முதலான இந்த எழுத்துக்களுடைய வரிகளில் உணரும் போது இந்த எழுத்துக்கள் வரும். பாடம் பிளஸ் பொருள் அப்படின்னா பாடப்பொருள் அப்படின்னு வருது. இந்த பொருள்ல பா வருது இல்லையா, பானுடைய தொடர்ச்சியில பொறுப்பு வருது இல்லையா, அதுக்கு இப்பு வந்து. அதே மாதிரி ஸ்ரீராமன் பிளஸ் கண்டேன், ராமனை கண்டேன் அப்படின்னு சேர்த்து எழுதும். ராமனை பிளஸ் கண்டேன் அப்படின்னு, ராமன் தனியா இருக்கும் கண்டேன் தனியா இருக்கும், ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது ராமனை கண்டேன் அப்படின்னு அங்க இக்கு வருது. இங்க வந்து கா இந்த பக்கம் வருதுனால இந்த பக்கம் இக்கு வரும். அதனால கா இந்த பக்கம் வந்த கா தா சா நா அந்த இது வரும்போது இக்கு வரும். க கா கி கி குக்கு கெக்கே அதெல்லாம் வரும்போதுல இக்கு வரும். அதே மாதிரி ச சா சி சி சை இதெல்லாம் வரும்போது இச்சு வரும். தா வரிசை வரும்போது இத்து வரும். பா வரிசை வரும்போது இப்பு வரும். இதை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அது எழுத்து எப்படி வரும் நீங்க உச்சரிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்ப ராமனை கண்டேன் அப்படின்னா ராமனை அப்படின்னு அதனுடைய இதுல வந்துடும் நமக்கு, ராமனை வந்து இடையில வந்துடும் நமக்கு. அப்ப அது சேர்த்து எழுதும் போது உணரும் போது அதை இது சந்தி எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டாத இடத்தில் பயன்படுத்தினாலும் தவறு இல்லையா. இது பயன்படுத்தாம விட்டாலும் தவறா இருக்கும். பயன்படுத்தும் போது கரெக்டா பயன்படுத்தணும் அதான். அதே மாதிரி சொற்பிழை அது நம்ம சொல்ல பொருளை அறிந்து அதற்கு ஏற்ப அதை நம்ம இது பண்ணணும். தங்களின் வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வீடு எங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அருகாமையில் உள்ளது எனும் விடையான, அதாவது எந்த ஊரு அப்படின்னு சொல்றாங்க. தங்களின் வீடு எங்க அப்படிங்கிற அருகாமையில் அருகில் அப்படின்னு சொல்லி அருகில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப தூரம் அருகில்னா ரொம்ப தூரம் அப்படிங்கிற மாதிரி அருகாமையில் உள்ளது. இது இந்த மாதிரி சொல் பேசும் போதே நம்முடைய வார்த்தையில் என்ன வார்த்தை போடுறோங்கிறது இல்லையா, அது அருகில் இல்லாமல் என்னும் பொருளையே தரும். அருகில் அருகாமை அப்படின்னு போடுறோம், ஆனா அது அருகில் அப்படிங்கன்னா அரிதாக இருக்குது. அப்படியே அரிதாக உள்ளது ரொம்ப தூரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் பாருங்களேன். நாகரீகம் அப்படின்னு சொல்லலாம். நாகரீகம் அப்படின்னு சொன்னா தவிர ரீ போடக்கூடாது, ரீ ரீ தான் போடணும். மாமரம் அப்படின்னு சொன்னா மாங்கா மரம்னு சொன்னா தப்பு. அதே மாதிரி சுதந்திரம்னு சொல்லணும், சுதந்திரம் அப்படின்னா தப்பு, தீ போடக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் நெய் போட நே போடக்கூடாது இல்லையா, எண்ணெய் அப்படின்னு எண்ணெய் அப்படின்னு போடுறது தவறான சொல்லணும். சமயம் தான் கரெக்டாக, சமயம் அப்படின்னு மை போட்டோம்னா தப்பு. அப்போ இந்த மாதிரி நிறைய எழுத்துக்கள் இருக்கு, நிறைய நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் ஒரு முறையை நீங்க பார்க்கலாம், அல்லது கூகுள் இது மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்க தமிழ் சரியான சொற்கள் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறையா இந்த மாதிரியான தவறுகள் எங்கெங்கெல்லாம் வருதுங்கிறத போட்டிருப்பாங்க. ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதே மாதிரி சொற்களை தவறாக பயன்படுத்துவதனை கீழ்கண்டுவார் காணலாம். அதாவது தன்மையில் அது தன்னுடைய இது உதாரணம் நீர் அல்லது தண்ணீர். தன்மை என்றால் குளிர் தான், அதாவது தண்ணீர் அப்படின்னாவே குளிர்ந்த நீர் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், சுடுதண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சுடுதண்ணீர் அதாவது ரொம்ப சூடாக இருக்குது, ஹாட் வாட்டரை சுடுதண்ணீர் அப்படிங்கிறோம். அப்போ என்னன்னா சுடு அப்படின்னா காட்டு, தண்ணீர் குளிர்ந்தது இல்லையா, நீர் அப்படிங்கிறதா அதுக்கு ஒரு பேர். தண்ணீர் அப்படின்னா தன் அதனுடைய இது வந்து குளிர்ந்த அப்படின்னு அர்த்த அர்த்த. அப்போ சுடுதண்ணி குளிர்ந்த ரெண்டு தவறான இதை கொடுக்கும், சுடுதண்ணீர்னு சொல்லக்கூடாது. பட் நம்ம நடைமுறையில் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வெந்நீர் அப்படிங்கிறத சொல்லி பார்த்துக்கிச்சுன்னா வெந்நீர், தேநீர் தேத்தண்ணீர் என்று பச்சையான இதில் சொல்லுவோம். தேத்தண்ணீர் அப்படிங்கிற தேநீர் அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு இது. தேன் கலந்த நீர் அப்படிங்கிற மாதிரியா இருக்கு, தேநீர் அப்படின்னு சொன்னால் தேன் கலந்த நீர். இது பார்த்தீங்கன்னா டீ வந்து தேநீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தவறான இதாக இருக்கு. இந்த மாதிரி எல்நெய் அப்படின்னு சொல்லணும், எண்ணெய் அப்படிங்கிறத சொல்ல எண்ணெய் என்று எழுதுவதால் தவறாகும். எண்ணெய் இணைய போட்டு எண் என்ற சொல் இரண்டாம் வேற்றுமை உருவை ஏற்ற சொல்ல எண்ணெய் என்பதான். இப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கட்டடம் கட்டிடம், அதாவது கட்டடம் கட்டாட்டா ரெண்டு இது போட்டு கட்டப்பட்ட வீடு இது, கட்டிடம் கட்டும் இடம் இல்லையா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கட்டடம் கட்டிடம் அந்த ரெண்டையும் நீங்க வேறுபடுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும், ஆனா நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா தான் அது புரியும். கட்டப்பட்ட வீடு தனி கட்டிடம், அதையே வீடு கட்டுவதற்கான இடம்னா கட்டிடம் கட்டுகிற இடம் அப்படின்னு சொல்லி இதாக. அடுத்து பாத்தீங்கன்னா சொற்பிரிவு பிழைகள், அதாவது தொடரின் சொற்களை பொருளுக்கேற்ப பிரித்து அல்லது முன்பின் உள்ள சொல்லுடன் சேர்த்து சரியான பொருள் தருப்படியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி, இடைப்பட்ட இடைவிட்டு எழுதும்போது சொற்களை சேர்த்து படித்து தவறான பொருள் வந்து படிக்கும்போது இதில் இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வார்த்தை வார்த்தை விட்டு எழுதுவோம், ஒரு ஒரு எழுத்து வார்த்தை ஒரு ஒரு எழுத்து மற்ற இதோட சேர்த்து எழுதிட்டோம்னா தப்பாக போயிடும். அதாவது சுக்குமி லகுதி பிப்பிளி அப்படின்னு எழுதுவோம், அதாவது இது மிளகு அப்படிங்கிறது பின்ன இதோட சேர்த்தணும்,
தீயை வந்து இதாக சேர்க்கணும். அந்த ஒரு எழுத்து இதில் கொண்டு வந்துட்டு அது வந்து பழைய இலக்கியங்களில் பாடல்கள் அந்த மாதிரி வரும், அதுக்கு உச்சரிக்கும் போது நமக்கு தெரிய வரும். அது மாதிரி சுக்கு மிளகு திப்பிளி அப்படின்னு எழுதுறதுக்கு பிழை இந்த மாதிரி மாறி வந்துடும். அது எதையும் என்னென்ன புரிஞ்சிக்க முடியாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரியான பிழை, சொற்பிரிவு பிழை, சொற்களை பிரித்து எழுதும் போது அந்த வார்த்தைகளை அதாவது எழுத்துக்களை மாற்றி எழுதினாலும் அது மாதிரி இருக்கும். இதில் உதாரணம் கொடுத்து வந்து சுக்கு மிளகு திப்பிளி அப்படிங்கிறத நாம் அந்த இது சேர்த்து போது சுக்குமே லகுதி இப்பிளி அப்படின்னு வந்துடும். இது தவறான இதாக இருக்கும். அதே மாதிரி இடைச்சொற்களை பிரித்தல், அதாவது ஒரு சொல்லை பிரித்து எழுதினானா பிரித்து எழுதும் போது அது சரியாக எழுதலைன்னு சொல்லி அது தவறான இதை கொடுத்துரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவன் தானே வந்தான் அப்படின்னு அவனே வந்தான், அவன் தானே வந்தான் அப்படின்னு பிரிச்சு போயிடும். அவன் ஓனா வந்தான் அப்படிங்கிற அவன் தான் வந்தான் அப்படிங்கிற விஷயமே அவன் தானே வந்தான், அவன் சுயமாக வந்தான் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தத்துக்கு போயிடும். அப்போ இது பிரித்து எழுதும் போதும் தவறா எழுத்து இதாயிரும். அதே மாதிரி வந்து ஒரு இது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இருந்து இப்புத்தகம் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருந்துன்னு பிரித்து எழுதும் போது வேற அர்த்தத்தை கொடுத்து பதிப்பகத்தில் இருந்து இந்த புத்தகம் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அங்கு இருந்துட்டு வாங்கினேங்கிற மாதிரி அங்கிருந்து வாங்கினேன், அங்கு இருந்துட்டு வாங்கினேன், அங்கு இருந்து வாங்கின அப்படின்னு ரெண்டும் வேறு வேறுமா இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப இதாக சொல்லுவாங்க. இந்த கல்ங்கிறத எடுத்துக்கிட்டா முனிவர்கள் உண்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா முனிவர்கள் கல் உண்டனர் பிரித்து அந்த கல்ல பிரிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க முனிவர் கல் உண்டனர் அப்படின்னு சொல்லி வந்து முனிவர்கள் அப்படிங்கிற இது வந்து பன்மை இல்லை சொல்றத வந்து பொறுமையாக மாற்றணும்னா கல் உண்டனர் அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். அது மாதிரி இது இதெல்லாம் சொல்லுவாங்க பிராமணர் பிராமணால் சாப்பிடும் அப்படிங்கிறத பிராமணர்கள் கல் அப்படிங்கிறது பிரித்து பிராமணர்கள் கல் சாப்பிடும் விடுதி அப்படிங்கிற மாதிரி இருக்கு, பிராமணர்கள் விடுதி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி பிரிக்கும் போது அதே மாதிரி ஒரு வரியில இறுதியில வந்து எழுதும் போது பாத்தீங்கன்னு சொன்னா பிரிச்சு எழுதக்கூடாது, அந்த வந்து விட்டு சென்றான் அப்படின்னு சொல்லி அதை சேர்த்து எழுத வேண்டியது. அதே மாதிரி என்னை வரவிடாது தடுத்தனர் அப்படின்னு தவறாரு, வரவிடாது அப்படிங்கிற தனியை எழுதிட்டு தடுத்தனர் அப்படிங்கிற தனியை எழுதணும். அதுல பாதி இதுல பாதி ஒரு வரியை எழுதும் போது பிரிச்சு வரியில அடுத்த வரி கொண்டு வரும்போது அது தவறாக போயிடும். ஏன்னா பொருள் வந்து சரியா இதாகாது, படிக்கிறது கடினமாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி வாக்கிய பிழை, எழுவாய் பயனலை செய்யப்படுபொருள் ஒரு இதுல வந்து வாக்கியில வந்து மூன்றும் இருக்கணும். வாக்கியங்கள் செய்யப்படுபொருள் இல்லாமல் இருக்கலாம். இவ்வாறு வாக்கியம் அமைக்கும் போது சிலர் வாக்கிய அமைப்பில் தவறுகளை செய்கின்றனர், அத்தகைய தவறுகளை வாக்கிய பிழை என்கிறோம். அதாவது எழுவாய் பயனலை செய்யப்படுபொருள் மூணும் இருக்கணும் ஒரு வாக்கியத்துல. வேணும்னா செய்யப்படுபொருள் எல்லாம் இருக்கணும், ஆனால் எழுவாயும் பயனலையும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அது இல்லாமல் போகும்போது அதனுடைய இது வந்து அர்த்தம் மாறிடும். அதே மாதிரி எழுவாயுடன் பயனலைக்குள் ஏவில் அது கரெக்டாக தவறுகள் நிகழக்கூடாது. இவ்வகையில் திணை பால் எண் இடம் கால ஏவில் தவறு நிகழக்கூடும், அவற்றை அறிந்து பிழைகளை நீக்கிக் கொள்வது. அவன் அப்படின்னு போட்டு வந்தால் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா, அவள் அப்படின்னு போட்டு வந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது வள்ளி பாட்டு பாடியது அப்படிங்கிறது வந்து இது வந்து திணை, அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அகிரிணைக்கு கொண்டு வரும் திணை வந்து ஆண்பால் பெண்பால் அகிரிணைக்கு, அதாவது வள்ளி பாட்டு பாடினால் அப்படிங்கிறது வந்து பாடியது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி கண்ணன் பாடம் படித்தால் அப்படின்னு சொன்னா பால் வந்து தப்பா போயிருக்கு, படித்தான் அப்படின்னு போட்டா தப்பு, கண்ணன் பாடம் படித்தால் தப்பு, படித்தால் இது இந்த இடத்துல எழுதி போட்டிருக்கணும். ஆக்சுவலா இந்த இதுக்கு உதாரணத்துல கூட தப்பா பண்ணிட்டேன். குரங்கு கிளைகளை தாவின அப்படின்னு சொன்னா என் பிழை வந்துருக்கு, குரங்கு அப்படின்னு போடுறோம், தாவினா அப்படிங்கிறது வளர்ப்பது ஒரு பண்மையில வந்துருக்கு, அதனால தாவியது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் உணவு உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, நாம் உணவு உண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. நாம் அப்படின்னு வருது உண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இதாயிரு, அதுல இருந்து இட இயல்பில் பிழை வருது. நான் நாளை ஊருக்கு சென்றேன் அப்படின்னா காலம் வரும், நான் நாளை ஊருக்கு செல்வேன் அப்படின்னு சென்றேன் அப்படின்னு வராது, இறந்த காலம் வருது இல்லையா. அப்ப எதிர்காலத்தை சொல்லும் போது செல்வேன் அப்படின்னு தான் வரணும். இந்த மாதிரியான தவறுகளும் நிறைய வரலாம், நிறைய குழந்தைகள் பேசும்போது இந்த மாதிரியான தவறுகள் வரும். ஏன்னா அவங்க வந்து கால விடைவெளி என் பால் இதில் அறிந்து பேச மாட்டாங்க, அதனால நாளைக்கு நான் போயிட்டு வந்தேன் நாளைக்கு அப்படிம்பா, நாளைக்கு அப்படிம்பாங்க, இதை நேற்று அப்படிங்கிறத நாளைக்கு அப்படிம்பாங்க, அதே மாதிரி நாளைக்கு அப்படிங்கிறது நேற்றுங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பிழைகள் வரும். இதை வந்து நாம புரிந்து இந்த மாதிரி வாக்கிய பிழை வராமல் இதில் ரொம்ப கடுமையான பிழை இது. இந்த அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிழை வரும் அப்படிங்கிறது சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு இதில் வந்து எழுத்துப்பிழை, அப்புறம் சொற்பிழை, அப்புறம் சொற்பிரிவு பிழை, அப்புறம் வந்து வாக்கிய பிழை, இந்த பிழைகள் வரும் அப்படிங்கிற விஷயத்த பிரித்து போட்டிருக்கிறாங்க. இதை நம்ம இது வந்து பிழையை பற்றியான இதுக்கு வந்து ஒரு இதாக வச்சு இதுக்கலாம். அப்போ வந்து ஏறத்தில் நம்ம இப்போ பார்த்தோம்
என்னென்ன பிழைகள் வரும் அந்த பிழைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்துருக்கிறோம். பெரும்பாலும் இந்த பிழைகளுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கலாம் கூட, எடுத்துக்காட்டு சொல்லி விளக்க சொல்லலாம் கேள்வியாக வரும்போது, அல்லது தவறான இதை கொடுத்து சரியானதை எழுதுன்னு கொடுக்கலாம். அதனால நீங்கள் இந்த எடுத்துக்காட்டுகள் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கூடுதலாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். உண்மையிலேயே தமிழ் எழுதணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த பிழைகள் நிறைய நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் பிழைகள் வருதுங்கிறத திரும்ப இன்னும் பல புத்தகங்களை பார்த்து அதெல்லாம் திருத்திக்கலாம். இந்த வளர்ச்சி தேர்வுக்கு அப்படிங்கிற படிக்கும் போது இங்க இருக்கிற எடுத்துக்காட்டுகளை நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன எடுத்துக்காட்டுகள், என்னென்ன பிழைக்கு, வாக்கிய பிழைக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படி இருக்குதோ அந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு கேள்விகளா வரலாம். அது உங்களுடைய இதுல பொறுத்துக்காவிலையோ இதுலயோ மாற்றி கொடுத்துட்டு தவறானதை திருத்துக அப்படின்னு கொடுக்கலாம், திருத்து சொல்லி சொல்லலாம். அதனால இங்க கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டுல எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பா இதுதான் வந்து பிழையின்றி எழுதுவது தமிழ்ல வந்து என்னென்ன பிழைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த சாப்டர் நீங்க திரும்ப ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப ரெண்டு முறை மூன்று முறை தொடர்ந்து படிங்க. அந்த படிக்கும் போது உங்களுக்கு பதிவாயிடும். எப்பவுமே நாம எந்த அளவு எந்த எவ்வளவு நேரம் அதுல கவனத்தை செலுத்துக்கிறோம், அப்புறம் அது என்ன மாதிரியான பிழைகளே இந்த மாதிரி இருக்கு இல்லையா, பிழைகளை எழுதும் முறைகள் அப்படிங்கிறது இவ்வளவு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டன் நீங்க பண்ணிக்கலாம். இதுல என்னென்னலாம் வந்திருக்குது அப்படி பிழைகள் போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா எழுத்து பிழை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒளியொத்த எழுத்துப்பிழை, வடிவரியா எழுத்துப்பிழை, சந்திப்பிழை அப்படின்னு சொல்லி மூணையும் நீங்க இது இது பண்ணிக்க, மூணுக்கும் உதாரணத்தை பாருங்க. அப்புறம் அதுல என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப, ஏன்னா தமிழ் வந்து நம்முடைய இது மொழி இது இல்லை, நம்ம மற்ற பாடங்கள்ல வந்து ஆங்கில மொழியில படிக்கிறோம், அதனால தமிழ் மொழியில இது வராது. இதுக்கு பதிலாக நீங்க நிறைய புத்தகங்கள் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிழைகள் வர்றது இயல்பாகவே மாறி போயிடும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, நிறைய கதை புத்தகங்கள் படிக்கணும், நிறைய கட்டுரைகள், இதையெல்லாம் தமிழ்ல விட தொடர்ந்து நீங்க தினமணி தினமலர் போன்ற பத்திரிகைகள் படிக்கிறது, மற்ற இது அங்க நாளிதழ்கள் படிக்கிறது, இந்த மாதிரி வார இதழ்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதுல வரக்கூடியது நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே, எப்படி ஒரு கார் ஓட்டும் போது நமக்கு வந்து இயல்பாகவே அணிச்சு செயலாகவே எல்லாமே வந்துடும், அதே மாதிரி நீங்க தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை உச்சரிப்பு சரி, கொஞ்சம் வாய் விட்டு படிக்கலன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குரல்ல சத்தம் போட்டு படிக்கங்க. நல்லா புத்தகத்தை எடுத்து இது இந்த தமிழ் புத்தகத்தையே எடுத்து ஆரம்பத்தில் இது படிக்கும்போது நீங்க மனதுக்குள்ள படிக்காம சத்தம் போட்டு நல்லா படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா ஏறத்தால அந்த பிழைகள் உங்களுக்கு வராது. பிழைகள் வருவதற்கு காரணம் என்னன்னா மனதுக்குள்ளேயே அது உச்சரிப்போம், உச்சரிப்பே வெளியில தெரியாது, எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது, அப்புறம் சத்தம் போட்டு பேசும்போதும் தெரியாது. அதனால நம்ம பேசுவது சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறது கூட தெரியாது. நாம் அன்றாட பழக்கத்துல இல்ல வார்த்தையில மட்டும் சரியாக உச்சரிப்போம், மற்ற இதை நம்ம சரியாக உச்சரிக்க மாட்டோம். அப்ப அந்த உச்சரிப்பு வரணும்னு சொன்னா பாடங்களை நீங்க வாய் விட்டு படிக்க நல்லா இது பண்ணுங்க, நிறைய கதை புத்தகங்கள் படிங்க, நிறைய பாடல்கள் படிச்சு பாருங்க. பாரதியாருடைய பாடல்கள், பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே நீங்க படிங்க. நல்ல குரல் விட்டு நல்ல குரல் வச்சுன்னா நீங்க அழகாகவும் பாடலாம். அப்படி பாடல்கள் நிறைய நீங்க படிக்கும் போது குறிப்பா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 2-3 குரல்கள், குறைந்தது ஒரு குரலாவது நீங்க ஒரு குரல் படிச்சாங்களே ஆண்டுக்கு 300 மேல படிச்சிடலாம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காலை எழுந்துன்னு ஒரு குரலை படிச்சுட்டு அதனுடைய கருத்தை தெரிஞ்சுட்டு சொன்னீங்கன்னா ஒரு வகையில் நம் கருத்துக்களும் குரலை படிச்சிடறோம், இன்னொரு வகையில் பிழையின்றி எழுதுவதும் உச்சரிக்கவும் நாங்க பழகிறோம். அதனால தமிழ்ல வந்து நல்ல சிறப்புற வேணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா வருங்காலங்களில் வந்து நீங்க எங்க எந்த துறைக்கு நீங்க போனீங்கனாலும் அங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க, உங்களுக்கு அது அவசியமானதா இருக்கும். ஆகவே இந்த சாப்டர் திரும்ப 100 முறை படிங்க, திரும்ப திரும்ப படிச்சுட்டு இதை பிழையின்றி எழுத நீங்க கற்றுங்க. அடுத்து நாம போறது மெய்த்திருத்தம் இல்லையா, மெய்ப்பு திருத்தம் ப்ரூஃப் ரீடிங். இது வந்து நமக்கு அவசியம் இல்லைப்போ, ஆனாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. பிழை திருத்தம் என்ன சொன்னா என்னென்ன பிழைகள் வந்தா எப்படி திருத்துறது அப்படிங்கிறது இல்லையா, அந்த கோடிட்டு காட்டுறது, அதாவது சென்டர்ல ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு அதற்கான இதை வந்து வெளியில எழுதிடுவாங்க, அந்த மார்ஜின்ல இருக்கு இல்லையா கோட்டை எழுதி என்ன திருத்தம் செய்ய வேண்டுமோ, ஒரு ஓரமா இந்த பக்கமா அல்லது இந்த பக்கம் வலப்பக்கம் அல்லது இடப்பக்கம் அதனுடைய இதை போட்டு குறி போட்டு எழுதிடுவாங்க. அப்படி அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் போடுவாங்க, அதாவது எழுத்தையோ சொல்லையோ லீக் அப்படின்னா டிலீட் அப்படின்னா டி போட்டு விட்டுருவாங்க, புதிய எழுத்தையோ சொல்லையோ சேர் அப்படின்னு சொன்னா மேல இப்படி இன்சர்ட் பண்ணு, இதுல இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல இது பண்ணுங்க, உள்ளது உள்ளபடியே இருக்கட்டும் அப்படின்னா எஸ்டிஇடி போட்டு போட்டு விட்டுருவாங்க, அதாவது தலைகளை மாத்துங்க அப்படின்னு சொன்னா ஒரு யூ மாதிரி போட்டு ஒரு ரவுண்ட் அப் போட்டு இது பண்ணிருப்பாங்க, இதை நீங்க இது பண்ணீங்க. அதே மாதிரி எழுத்து முன்பினாங்க மாத்துங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுவாங்க, சொல்ல இடமாற்றி அமைக்க இந்த மாதிரியானது, வரிகளை இடமாற்றி அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி புதிதாக புதிய பத்தியாக ஆகுனா இது பிடிச்சு எழுதுங்க அப்படின்னு சொன்னா NP+ ஜெட் ஸ்பார் போட்டு ஜெட் போட்டிருந்தாங்க இது மாத்திடும். அப்போ என்ன எழுத்தாக மாற்றுங்க அப்படின்னு என்ன மாத்துக்க அப்படிங்க 50 அப்படிங்கிறத அல்லது 50 அப்படிங்கிறது 50 எழுத்தா மாற்றுங்க, இந்த மாதிரி என்ன மாற்றுங்கன்னா இந்த மாதிரி போடணும், எழுத்து என்னாக மாற்றுனா இந்த மாதிரி 50 போட்டு பிராக்டிஸ் போடணும். அப்புறம் சில எழுத்துக்கு பெருசா எழுதுனா சில எழுத்துக்கு சிறுசா எழுதுனா இது எப்படிங்கிறத கொடுக்கணும். அப்ப
குறிப்பிட்ட எழுத்துக்களை முழுவதையும் பெரிய எழுத்தாக மாற்றி இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். குறிப்பிட்ட எழுத்துக்கள் முழுவதையும் சாய்வு எழுத்தாக மாற்றினா அப்படி ஒரே கூட போட்டு அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கால் புள்ளி இது மாதிரி எடுக்க, அரைப்புள்ளி அதே மாதிரி முற்றுப்புள்ளி அல்லது கோலன், ஒற்றை மேற்கொள்ளு குறிப்பிட்டு புள்ளி இரட்டை மேற்கொள்ளு, அப்புறம் எழுத்து சொல் வரி மேலேயும் கீழேயும் கொண்டு வரணும், மேலே கொண்டு போக கீழே கொண்டு வரணும், இனமில்லாத எழுத்து இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சரியாக எழுதாத எழுத்துக்களை திருத்துக அப்படின்னா ஃபுல்லாக தப்பு பண்ணிடும் தப்பு இது அப்படின்னு சொல்லுங்க. இடம் விடு இந்த இடத்துல இடம் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இறங்கி இருப்பது உயரத்துக்கு மேலே தூக்குங்க அல்லது கீழே இறக்குங்க. விளக்க தேவை புரியல இந்த இடத்துல நீங்கள் சொல்லுற வார்த்தைகளோ அல்லது இந்த சென்டென்ஸ் சரியில்லை இந்த வாக்கியம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்வி போட்டாங்கன்னா திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கணும். அதில் இடது ஓரம் இடம் விடுங்க அல்லது வலது ஓரம் இடம் விடுங்க, இரண்டு ஓரமும் இடம் விடுங்க அப்படின்னு இந்த மாதிரி போடணும். இது எல்லாமே ப்ரூப் ரீடிங் கேட்க அல்லது அதுதான் நம்ம வந்து மெய் திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம், மெய்ப்பு திருத்தம் இல்லையா. மெய்ப்பு திருத்தத்துக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் முறை பார்த்துட்டு சொன்னால் ஒரு இதை புரிஞ்சிக்கலாம். ஒரு இதை திருத்தும் போது உங்களுடைய இதை நம்ம பிழையின்றி எழுதுக மெய்ப்பு திருத்தம் பார்த்தோம். அடுத்து ஒரு சாப்டர் பார்த்துக்கலாம்.